ஹாய், வெல்கம் எவ்ரிவன் டு தமிழன்ஸ் டிஜிட்டல் டைரிஸ். பச்சரிசி மாவு, வெல்லம், தேங்காய் மூணையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு, வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். ஆறின தண்ணியெல்லாம் உள்ளே சேர்க்கக்கூடாது, நல்லா கொதித்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுனா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும், அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆற வச்சுக்கோங்க. ஆறினதும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தேன், நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாலே உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவுனால ரொம்ப ஸ்பீடாகவே சாஃப்ட் ஆயிரும். இந்த அளவு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், மீடியமான சைஸில் பிடிச்சிக்கோங்க. ஒரு கப்பு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். துருவினதை ஒரு பேனில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்ச அளவுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம், ஓரளவு மீடியமாக ஃப்ரை பண்ணால் போதும். கலர் லைட்டாக மாறினா போதும். ஒரு கப்பு தேங்காய்க்கு முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் சேர்கிறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும், நல்லா மெல்ட்டாக விட்டுறக்கூடாது. லைட்டாக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகிட்டுனா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும். லைட்டாக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆனதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் நீங்கள் பச்சரிசி மாவில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கீங்கள, அதை எடுத்து ஒரு எல்லையில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா விரித்து இந்த சப்பாத்தி ஷேப்பில் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெல்லமும் தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மிக்சர் எடுத்து சென்டரில் கொஞ்சமாக வச்சு அதை அப்படி மாவை க்ளோஸ் ஆகிறது மாதிரி மூடி வச்சுக்கோங்க. ரெண்டு எட்ஜஸையும் அப்படியே சேர்த்து விட்டுக்கோங்க. கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே சேர்ந்துடும். இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அது தட்டுக்கு மேலே ஒன்று ஒன்றா எடுத்து அடிக்க வச்சுக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் வேக வச்சாலே போதும், நல்லா வந்துடும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ள அந்த ஸ்வீட்டு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.